ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே கியூ ஒய் இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு எண் எட்டும் உள்ளன என் ஆறு சுக்கிரன் கிரகத்தை குறிக்கிறது அசுர குரு என்று அழைக்கப்படும் சுக்கிரன் பிறரை கவர்ந்தெழுக்கும் தன்மை கொண்டவர் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரையிலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் அக்டோபர் இருபது வரையிலும் பிறந்தவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கமாகிய என் ஆறை சேர்ந்தவர்கள் என் ஆறுக்குரியவர்கள் கம்பீரமும் கவர்ச்சியும் கொண்டவர்கள் அதிகாரம் பிறரை அடக்கியாளும் தன்மையிலும் வல்லவர்கள் இவர்கள் வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவித்து ரசிப்பதுடன் அதை பிறருக்கு எடுத்து சொல்லி எவ்வாறு அனுபவிப்பது என்று சொல்வதில் வல்லவர்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அலங்காரமாகவும் வைத்துக் கொள்வார்கள் பிறர் யோசனையை கேட்க மாட்டார்கள் எதையும் ஆராய்ந்து செயல்படும் தன்மை கொண்டவர்கள் மிகுந்த சுயநலக்காரர்கள் இவர்களிடம் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் தன் வேலையிலேயே கண்ணாயிருப்பார்கள் தன் வேலை முடியும் வரை மிகுந்த அன்புடனும் பொறுமையுடனும் பழகுவார்கள் இவர்கள் வயதானாலும் மிகுந்த இளமையோடு காட்சியளிப்பார்கள் இவர்களுக்கு அழகான மனைவியோ அல்லது கணவனோ கிடைத்தாலும் கூட வேறு பக்கம் ரகசியமாக மனதை செலுத்துவார்கள் சுக்கிரன் ஆதிக்கம் குறைந்தவர்கள் கெட்ட வழியில் சென்று பிறரை ஏமாற்றி வஞ்சித்து அதில் இன்பம் காண்பார்கள் இவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அனைவரையும் தன் பக்கம் இழுப்பதற்கு பணம் செலவு செய்யவும் தயங்க மாட்டார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு உடனே முடிவெடுக்கும் சந்தோஷமாக எல்லோரிடமும் பழகி கொண்டு இருந்துவிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் எல்லோரிடமும் கடிந்து கொள்வர் ஆறு எண்காரர்கள் பெரும்பாலும் மூன்று ஆறு ஒன்பது எண்காரர்களிடம் மிகுந்த நட்பு கொள்வார்கள் இவர்கள் மூன்று ஒன்பது பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தோரை மணக்கலாம் இவர்களுக்கு ராசியான நிறம் பச்சை நீலம் ரோஸ் நிறங்களாகும். ராசியான கல் எமரால்டு வைரம் ராசியான கிழமை வெள்ளிக்கிழமையாகும் இவர்களுக்கு இசை நடிப்பு கமிஷன் ஏஜெண்ட் சித்திரம் வரைவது கலை தொடர்பு சம்பந்தப்பட்ட எந்த துறையும் உகந்த தொழில்களாகும் ஆறாம் தேதி பிறந்தவர்கள் சாது போன்ற தோற்றம் உள்ளவர்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக தோற்றம் அளிப்பவர்கள் பல தொழில்கள் மூலம் வருமானத்தை பெறுபவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தானாகவே உதவும் குணம் குணமுள்ளவர்கள் காலத்தை பொன் போல கருதி ஒரு நிமிடம் கூட ஓய்ந்து இருக்க மாட்டார்கள் சமயோசித்த புத்தியும் உற்சாகமும் நிறைந்தவர்கள் பதினைந்தாம் தேதி பிறந்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனமுடையவர்கள் இவர்களுடைய பேச்சில் ஹாஸ்யம் கலந்து இருக்கும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் எந்த வகையிலாவது தன் காரியத்தை சாதித்துக் கொள்வதில் திறமை மிக்கவர்கள் கடமையை பெரிதாக நினைப்பவர்கள் யாரையும் கூட்டு சேர்க்காமல் இவர்கள் தனித்து இயங்கினால் வளமான வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்கள் அடக்க ஒடுக்கமாக இருந்து கொண்டே தங்கள் வேலையை முடித்து கொள்வார்கள் மனதாலும் பிறருக்கு தீங்கு நினைக்காதவர்கள் பொய் பித்தலாட்டம் செய்பவர்களையும் கெட்ட வழியில் செல்பவர்களையும் கண்டால் பிடிக்காது மனைவியால் இவர்களுக்கு பொருள் சேரும் இவர்களுக்கு பதவிகளும் நன்கொடைகளும் தேடி வரும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு தென்மேற்கு திசையாகும் வீடு அலுவலகம் போன்றவை இந்த திசையை பார்த்தபடி அமைந்தால் நன்மையடையலாம்